ரிலையன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நவகிரகங்களே சுபகிரகங்கள், குரு பகவான். பயிற்சி நிறைய இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது. ஆனாலும் கூட சுபகிரகமான குருவுடைய பயிற்சிக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த குரு நவம்பர் மாதம் 20ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி நாட்கள்னு பார்த்திங்கன்னா மொத்தமே 145 நாட்கள் தான் அவருடைய பயிற்சி இந்த வருஷம் இருக்குது. குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். அப்படி பார்க்குறபோது இந்த குரு பகவான் கும்பராசியில் இருந்து அவருடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு தான் இருக்கிற வீட்டிலிருந்து அல்லது தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடமாக பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடங்களை பார்வை செய்வார். அப்போ குரு கும்பராசியில் இருந்து அவர் வந்து 5ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக அவர் சிம்மராசியை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக அவர் துளாராசியை பார்க்குறார். அதாவது மற்ற கிரகங்களை காட்டிலும் குரு பார்க்கிறகின்ற பொழுது ஒரு தெய்வ அனுகூலம் அந்தந்த ராசிகளுக்கோ அல்லது அந்தந்த வீடுகளுக்கோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவனுடைய பார்வை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் குரு அருளால் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட குரு பகவான் எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்த 145 நாட்களில், அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2021 வருஷத்திலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2022 வரை மொத்தம் சுமார் 145 நாட்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி அவருடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை நமக்கெல்லாம் இப்போ கொடுப்பார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இதுவரைக்கும் இருந்த ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் நீங்கள் எதையுமே ஒரு தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடியதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். குறிப்பாக உங்களுடைய தனஸ்தானத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், 2ஆம் இடத்தை. அப்படி இருந்தாலே பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. 2ஆம் இடங்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், இதெல்லாமே சொல்லுவது. ஸோ இது எல்லாமே இந்த வருஷம் நல்லாயிருக்குன்னு தான் சொல்லணும். 2வது, ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சால்வேஷன் ஆகும். உங்களுக்கு வராத பணங்கள், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் மட்டும் இல்லை, வட்டியோடு சேர்ந்த முதல் அல்லது டிவிடெண்ட் எது இருக்குது, இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. இந்த பயிற்சியில் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் கம்யூனிகேஷன். நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட டைரெக்டாக பேசுங்க, மீடியேட்டர் வேண்டாம். கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பேச்சில் சக்ஸஸ்ஃபுல்லாகுவீங்க. அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய சர்ச் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும். நீங்களும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி பண்ணுவீங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கு.
சிறு தொழில் செய்ய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் ஏஜென்சி வச்சிட்ருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை, அவர்களால் சகாயம், இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உண்டு. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கலசிலையும் மேலே உங்களை அப்டேட் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாற்றம் இடமாற்றங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக குரு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ அப்படி இருந்தாலே அம்மாவால் நன்மை, அம்மாவுடைய ஹெல்த்து பாயிண்ட் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. குறிப்பாக நம்ம நல்லா வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, இடம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, அல்லது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பூர்த்தியாகும். அது மட்டுமல்ல, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இந்த பயிற்சி இருக்குது. குறிப்பாக நீங்கள் இந்த காலங்களில் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா எந்த உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தாலும் உங்களை அதுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஐந்தாம் அதிபதியாக புதன் அது இருந்துக்கிட்டே இருக்கார். ஸோ அப்படி இருந்தாலே லவ் அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில், அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இஷ்யூஸ் உண்டு. ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக குழந்தைகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், அவார்ட்ஸ் கண்டிப்பாக உண்டு. பாலிட்டிக்ஸில் இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஏற்றமான காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக குரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆறாம் இடம் கேரியர். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. ஸோ சர்வீஸ் நல்லா இருக்குது. வேலையில் ரெக்கக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் உண்டு. அது மட்டுமல்ல, வேலையில் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்க அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறீங்க ஆர் எனி ரெஃபியூட்டட் கன்சர்ன் அண்ட் ஃபேமில் இருக்கிறீங்களா, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய கெயின், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருக்குது. அதோட நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஒருவேளை நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த் வைஸை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறார். ஆறாம் இடம் சர்வீஸ் மட்டுமில்லை, நோயும் அதுதான்.
குரு பார்த்தாலே அக்ரவேட் ஆகும். எதுக்கு குரு பார்க்கணுன்னு இருக்கு. ஸோ நோய் ஸ்தானத்தை குரு இஸ் டெவலப்னு அர்த்தம். அவர் எப்பயுமே வளர்ச்சியை மட்டுமே சொல்லக்கூடியவர், நோயும் வளரும். அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். குறிப்பாக நீங்கள் டயபெட்டில் இருக்கீங்க, ஒபிசிட்டி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க, யூரினரி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பயிற்சியில் இருக்கணும். வெளிநாட்டு ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த வருஷம் இந்த பயிற்சி உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராட் போகிறதுக்கான வாய்ப்பு, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். வழக்கம் போல் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி கும்பிடும்போது நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு இந்த வருஷம் குரு பயிற்சியில் பண்ணுங்கள். அதோட தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.